நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் கடும் அமளிக்கிடையே மக்களவையில் நேற்று இரண்டு மசோதாக்கள் அறிமுகம் செய்யப்பட்டன. குளிர்கால கூட்டத்தொடரின் இரண்டாம் நாளான நேற்று மக்களவை கூடியதும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு ஆகியவை குறித்து விவாதிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி காங்கிரஸ், சிவசேனா உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஒத்திவைப்பு தீர்மானத்தின் மீது விவாதிக்க மக்களவைத் தலைவரிடம் வலியுறுத்தின. மேலும் மாநிலங்களவையில் 12 உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டது செல்லாது என அறிவிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். சிறிது நேரத்தில் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட பிரதான எதிர்க்கட்சிகள் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்தன. இதனால் அவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டன. மீண்டும் கூடியபோது உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஊதியம், பணி நிபந்தனைகள் தொடர்பான சட்டத்திருத்த மசோதாவை சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜு தாக்கல் செய்தார். அதன்பின் செயற்கை கருவூட்டல் தொழில்நுட்ப ஒழுங்குமுறை மசோதாவை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தாக்கல் செய்தார். அப்போதும் எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பினர். அவை நடவடிக்கைகளை ஆக்கப்பூர்வமாக முன்னெடுத்து செல்ல எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென அவைத்தலைவர் ஓம் பிர்லா வலியுறுத்தினார். அவையில் அமைதி இருந்தால் மட்டுமே மசோதாக்கள் மீது விவாதம் நடத்த முடியும் என்றும் அவர் கூறினார். எனினும் எதிர்க்கட்சிகள் 12 உறுப்பினர்கள் மீதான நடவடிக்கை திரும்பப் பெறப்பட வேண்டும் என கோஷமிட்டதால் மக்களவை நடவடிக்கைகள் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்படுவதாக அவைத்தலைவர் அறிவித்தார். மாநிலங்களவையிலும் 12 உறுப்பினர்கள் மீதான நடவடிக்கைகளை திரும்பப் பெற வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டனர். மாநிலங்களவை நேற்று கூடியதும் தமது முடிவை மாநிலங்களவைத் தலைவர் வெங்கையா நாயுடு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சிகள் கோரின. மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடந்த கூட்டத்தொடரில் ஏற்பட்ட நிகழ்வுகளுக்கு தற்போது நடவடிக்கை எடுப்பது ஏன் என வினவினார். இதற்கு பதிலளித்த அவைத்தலைவர் வெங்கையா நாயுடு, நாடாளுமன்றத்தின் முந்தைய கூட்டத்தொடரில் சில உறுப்பினர்களின் நடவடிக்கைகள் மாநிலங்களவையின் மாண்புக்கு குந்தகம் விளைவித்ததாகவும் இன்று வரை அந்த கசப்பான நிகழ்வுகள் தம்மை வருத்தி வருவதாகவும் தெரிவித்தார். 12 உறுப்பினர்கள் மீதான நடவடிக்கைகளை திரும்பப் பெறும் கோரிக்கையை மாநிலங்களவைத் தலைவர் வெங்கையா நாயுடு நிராகரித்தார். மாநிலங்களவை துணைத்தலைவர் தலைமையில் அவை நடவடிக்கைகள் தொடர்ந்தன. அப்போது சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா பேசுகையில், நாட்டில் எவருக்கும் இதுவரை ஒமிக்ரான் தொற்று பாதிப்பு ஏற்படவில்லை என்றும், தொற்று பரவலை தடுக்க சுகாதாரத்துறை அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கோஷமிட்டதால் அவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டன.